கேரளாவில் முந்தைய ஆட்சியின் போது முதல்வர் பேரிடர் நிவாரண நிதியில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீது விளக்கம் அளிக்க மாநில முதல்வர் பினராயி விஜயன் அவரது முன்னாள் அமைச்சரவை சகாக்கள் 18 பேருக்கு கேரள உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. கேரள லோக் ஆயுக்த நீதிமன்றத்தில் ஆர் எஸ் சசிகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்ற 18 அமைச்சர்கள் தங்களின் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்வர் நிவாரண நிதியை தனிப்பட்ட நலன்கள் மற்றும் ஊழல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். நிவாரண நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரியிருந்தார். 2023 நவம்பரில் வெளியான தீர்ப்பில் நீதிபதிகள் சிரியக் ஜோசப், பாபு மேத்யூ பி ஜோசப், ஹருண் உல் ரசித் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நீதிபதிகள் அளித்த உத்தரவில் பேரிடர் காலத்தில் முதல்வர் தரப்பு எடுத்த சில முடிவுகள் தன்னிச்சையாக இருந்தாலும் அவை அரசியல் உள்நோக்கத்துடன் மட்டுமே எடுக்கப்பட்டவை என்பதை தீர்மானிக்க போதிய ஆதாரங்கள் இல்லை, புகார்தாரரால் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று தீர்ப்பளித்தனர். லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி ஏ ஜே தேசாய், நீதிபதி வி ஜி அருண் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. மனு மீது விளக்கம் அளிக்க கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவரது முன்னாள் அமைச்சரவை சகாக்கள் 18 பேருக்கு நோட்டீஸ் பிறப்பித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.